2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசை வீழ்த்துவதற்காக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவது அரசியல் ஆர்வலர்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. குறிப்பாக காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் பாஜக மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முட்டுக்கட்டை போட்டுவிடலாம் என்பது அவருடைய எண்ணம். முதலில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பாஜகவுக்கு எதிராக மூன்றாவது அணி ஒன்றை உருவாக்கும் முயற்சியில்தான் பிரசாந்த் கிஷோர் தீவிரமாக இறங்கினார். ஆனால் அவருடைய அந்த முயற்சிக்கு ஒரு சில கட்சிகளே ஆதரவு தெரிவித்தன. காங்கிரஸ் அல்லாத வலுவான எதிர்க்கட்சிகளின் அணியை உருவாக்குவது கடினம் என்பதை புரிந்து கொண்ட அவர் பின்பு ரூட்டை மாற்றினார். அதைத் தொடர்ந்து சமீப காலமாக காங்கிரஸ் தலைவர் சோனியாவை அடிக்கடி சந்தித்து பேசியும் வருகிறார். கடந்த வாரத்தில் மட்டும் டெல்லியில் சோனியாவை மூன்று முறை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள பல்வேறு பிரச்சனைகளை விவரித்ததோடு 11 மாநிலங்களில் கட்சியை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தவிர பாஜகவை எதிர்த்து குறைந்தபட்சம் 370 தொகுதிகளிலாவது காங்கிரஸ் தனித்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும், தமிழகம், மராட்டியம், மேற்கு வங்கம் ஆகிய மூன்று மாநிலங்களில் கூட்டணி அமைத்தும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா மாநிலங்களில் தனித்தும் போட்டியிட வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் தலைமைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். மேலும் தனக்கு காங்கிரஸில் உரிய பதவி தந்து அதிகாரமும் கொடுத்தால் அதிரடியாக இன்னும் பல புதிய வியூகங்களை வழங்க தயார் என அவர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதை சோனியா, ராகுல் உட்பட கட்சியின் மூத்த தலைவர்களில் பலர் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸில் இணையப் போகிறார், அவருக்கு கட்சியில் செயல் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று பல்வேறு தகவல் ஊடகங்களில் பரவியது. டெல்லியில் வருகிற 29 அவர் காங்கிரஸில் முறைப்படி இணைய உள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அண்மையில் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவை பிரசாந்த் கிஷோர் ஹைதராபாத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது அடுத்த ஆண்டு அந்த மாநிலத்தில் நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய ஐபேக் நிறுவனம் தெலங்கானா ராஷ்டிர சமிதிக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுப்பது என கட்சியின் செயல் தலைவர் ராமராவ் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸில் இணைந்தாலும் கூட 2023 சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் தெலங்கானா ராஷ்டிர சமிதிக்கு வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து கொடுக்க அவர் உறுதியளித்திருக்கிறார் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் தெலங்கானா ராஷ்டிர சமிதி இணைய வேண்டுமென சந்திரசேகர் ராவிடம் அவர் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 2 ஹைதராபாத்தில் முகாமிட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் ராமராவ் இருவரையும் பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததையும் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருப்பதையும் காங்கிரஸின் பல மூத்த தலைவர்கள் விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதனை கட்சி மேலிடத்திற்கு சூசகமாக கூறும் வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூர், உங்கள் எதிரியுடன் நண்பர்களாக இருப்பவரை ஒருபோதும் நம்பாதீர்கள், இது சரிதானே என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் அல்லாத கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி எதிரெதிர் துருவங்களுக்கு ஆலோசகராக இருப்பதால் அரசியல் கட்சிகள் பிரசாந்த் கிஷோர் மீது சந்தேக கண் வைத்துள்ளன. இது குறித்து டெல்லியில் அரசியல் நோக்கர்கள் கூறும்போது தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 2023 தெலங்கானாவில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக தெலங்கானா ராஷ்டிர சமிதியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மாநிலத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இதுவரை காங்கிரஸ் தான் உள்ளது. 2018 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் சந்திரசேகர் ராவ் கட்சி அபார வெற்றி கண்டிருந்தாலும் கூட மறு ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸை 3வது இடத்துக்கு தள்ளியது. அதனால் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை தனித்து சந்திப்பதா அல்லது பிரசாந்த் கிஷோர் கூறுவது போல தெலங்கானா ராஷ்டிர சமிதியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்று குழப்பமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்திலும் மராட்டியத்திலும் இதே நிலை காங்கிரசுக்கு ஏற்படலாம். மராட்டியத்தில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். அதே போன்ற சிக்கல் தெலங்கானாவிலும் உருவாகும்.
தமிழகத்திலும் காங்கிரசுக்கு முன்பு போல தொகுதிகளை திமுக ஒதுக்குமா என்பது சந்தேகம்தான். இத்தகையதொரு இக்கட்டான நிலை ஏற்படக்கூடும் என்று கருதித்தான் மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்காக சில தியாகங்களை செய்ய காங்கிரஸ் முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பார் போலிருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸில் சேர்ந்த பிறகு மாநில கட்சிகளுடன் தனது ஐபேக் நிறுவனம் தேர்தல் வியூகம் வகுக்க முடியாது என்பதால் பிரசாந்த் கிஷோர் முந்திக்கொண்டு இப்படி செய்துவிட்டாரோ என்று கருதவும் தோன்றுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு எதிரான கட்சிக்கு தேர்தல் வியூகம், அதே மாநிலத்தில் 2024 தேர்தலில் தெலங்கானா ராஷ்டிர சமிதியுடன் காங்கிரஸ் கூட்டணி என்று பிரசாந்த் கிஷோர் கூறுவதை இரட்டை வேடம் என்றே காங்கிரசின் மூத்த தலைவர்களுள் சிலர் கருதுகின்றனர். ஏனென்றால் அவருடைய ஐபேக் நிறுவனம் வர்த்தக ரீதியில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. எந்த கட்சியிடம் பணமும் செல்வாக்கும் இருக்கிறதோ அங்குதான் ஐபேக் வேலை செய்யும் என்பது வெளிப்படை. எனவேதான் தெலுங்கானா ராஷ்டிர சமிதியுடன் பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் செய்து கொண்டதை காங்கிரஸ் தலைவர்களுள் ஒரு சிலரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒரே நேரத்தில் ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைத்ததால் பாதகம்தான் ஏற்படும் என்று கருதி அவர்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். எனவே பிரசாந்த் கிஷோர் 2024 காங்கிரசுக்கு மட்டுமே தேர்தல் வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து கொடுக்க வேண்டும் என்பது அவர்களின் ஒரே விருப்பமாக உள்ளது. அதற்கு முன்பாக மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் தவிர வேறு யாருக்கும் ஐபேக் வியூகம் வகுத்து தரக்கூடாது என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் என அந்த அரசியல் நோக்கர்கள் குறிப்பிட்டனர். காங்கிரஸ் மேலிடம் என்ன செய்யப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.